ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு பாப்கார்ன் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் உதயநிதி ஸ்டாலின், பிரசன்னா, ஆத்மிகா நடித்த மூமாறன் இயக்கிய கண்ணை நம்பாதே. ஸோ வந்து மூமாறனோட இதுக்கு முன்னாடி எடுத்த படம் 20,000 கண்கள் பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜோன் தான். அதாவது நிறைய பிளாட் ட்விஸ்ட் இருக்கிற ஒரு படம், ஒரு ஹூடன்னிட்டுங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு பேசிக்லி ஒரு ஃபியூ டேஸ்க்குள்ளே ஒரு ஒரு நிறைய சீரியஸ் ஆஃப் சம்பவம் நடக்குது. கடைசியில் இந்த சம்பவம்லாம் எப்படி லிங்க் ஆகுது, யார் இதுக்கெலாம் காரணம், யாருக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் கண்ணை நம்பாதே. இப்போ இந்த பிளாட் ட்விஸ்ட் படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நம்ம தமிழ்லையும் சரி ஹாலிவுட்லேயும் சரி அக்ராஸ் த வேர்ல்டு வந்து நிறைய நம்ம அந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்கோம். பட் வாட் மேக்ஸ் அ கிரேட் பிளாட் ட்விஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டு லெவலில் வந்து ஆப்ரேட் ஆகும். ஒன்று வந்து ஆப்வியஸ்லி தேர்ஸ் அ ஷாக் வேல்யூ, பட் அதை தாண்டி வந்து அந்த படத்தை நம்ம ரீவிசிட் பண்ணும்போது, ஓ இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் மேலே ஒரு ஈர்ப்பு நமக்கு அதை வந்து அந்த பிளாட் ட்விஸ்ட்டோ இல்லை அந்த என்டையர் நரேட்டிவோ க்ரியேட் பண்ணும். அப்போ தான் வந்து ஒரு பிளாட் ட்விஸ்ட் அதிகமாக இருக்கிற படத்தை இல்லை வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து கதையோட முக்கிய அம்சமாக வச்சுருக்கிற படத்தை திரும்ப பார்க்கும்போது ஒரு ஒரு ஈர்ப்பு க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்க்கும்போது ஓ ஓகே இங்கே தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிப்பு தட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இங்கே கண்ணை நம்பாதையில் பார்த்தீங்கன்னா பிளாட் ட்விஸ்ட்டுக்கு வந்து குறைச்சலே கிடையாது, ஏகப்பட்ட பிளாட் ட்விஸ்ட் இருக்குது. சொல்லப்போனால் அது வந்து ஒரு பாயிண்ட்டில் என்னடா இங்கே இப்படி நடக்குதா அந்த அளவுக்கு நம்ம வந்து வியக்க வைக்கிற பிளாட் ட்விஸ்ட்லாம் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு கேரக்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது அதாவது அன்டில் த ஃபிலிம் ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங் இட் செல்ஃப் உங்களுக்கு வந்து ஓகே கொஞ்சம் எங்கேஜிங்காகவே போயிட்டுருக்கு. ஓகே ஏன் இப்படி நடக்குது, அப்போ இது எப்படி நடந்திருக்கும், அது எப்படி நடந்திருக்கும், இங்கே இது எப்படி நடந்துச்சு, இங்கே எப்படி அவங்க வந்தாங்க, இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு போய்கிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் த ஃபிலிம் ஸ்டார்ட்ஸ் கிவிங் அஸ் தி எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதாவது வந்து இங்கே வந்து இதுதான் நடந்துச்சு, இவங்க இப்படி தான் வந்தாங்க, இவங்க இதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது படம் வந்து கொஞ்சம் கிரம்பிள் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பிளாட் ட்விஸ்ட் நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லா பிளாட் ட்விஸ்ட்டும் கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டாலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ரைட்டிங் நிறைய இடத்துல வந்து பயங்கர கன்ட்ரைவ்டாகவும் பயங்கர ஈஸியாகவும் இருக்குது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினோட கேரக்டர் அவர் வந்து ஒரு ஜாமர் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போகிறாரு. ஜாமர் வாங்குறது யாரும் பார்த்துடக்கூடாது, அதை வந்து யாரும் நோட்டீஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு கேப்பை மாட்டிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரம் அதாவது அந்த படத்துலேயே கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் பிரசன்னாவும் வந்து அவங்கக்கிட்ட தற்செயலாக ஓர் அவங்க செய்யாத தப்பில் கையில் மாட்டிக்கிட்ட ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேப்போ ஒரு கர்ச்சிஃபோ எதுவுமே வந்து போடாமல் அப்படியே பிரிட்ஜ்லேருந்து தள்ளி விட்டுலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து சில இடங்களில் வந்து இன்டெலிஜென்ட்டாக யோசித்தாலும், அதாவது காரில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும் அதை நம்ம வைப் பண்ணோங்கிற அளவுக்கு யோசித்தவங்க இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கன்வீனியன்ஸ்க்காக விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அண்ட் அதனால் அந்த இம்பேக்ட் ஆஃப் தட் மூமெண்ட் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகுது. அண்ட் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கோயின்சிடென்டலாக வந்து மக்கள் அந்த யூனிவர்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ் மீட் பண்ணுறதோ இல்லை அவங்க செய்கிற சில விஷயங்களோ கதவை திறந்து வச்சுட்டு போகிறது இல்லை வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கரெக்டாக ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் வந்து டிக்கியை தட்டி நான் இருக்கேன்னு வந்து சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கோயின்சிடென்டலாக நடக்கிறதும் வந்து நமக்கு ஓகே நமக்கு ஒரு சின்ன இன்ட்ரீக் இருக்கலாம், ஓகே அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் ஆனால் நிஜமான அந்த இம்பேக்ட் இருக்கா, ஓ ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை ரைட்டிங் க்ரியேட் பண்ணுதானா இல்லைன்னு தான் சொல்லணும். படத்தோட மிகப்பெரிய பிளாட் ட்விஸ்ட் அதாவது வந்து கிளைமேக்ஸில் இருக்கிற வந்து மேஜர் பிளாட் ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பழைய ஐடியா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நாட் தட் இட்ஸ் நம்ம வந்து பழைய ஐடியாஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, பட் ஆனால் அது அப்படியே யூஸ் பண்ணி எந்த விதமான ஒரு அப்டேட்டும் இல்லாதனால நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடிகிற ஒரு ஃபீலிங் தான் கிடைக்குது. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு புலிகேசியில் வந்து ஒரு டைலாக் தான் ஞாபகம், அதாவது இரட்டையர்களை வைத்து படம் எடுத்தால் திரைக்கதையில் வேறு என்ன தான் செய்ய முடியும், இப்படி தான் முடித்தாக வேண்டும் அப்படின்னு வந்து ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அந்த மாதிரி படம் பார்த்துட்டே வரும்போது நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டீங்க அப்போ கடைசியில் இது தானே பண்ணியாகணும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மோடுக்குள்ளே நம்மளை வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே தள்ளுது. அது வந்து ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை பார்த்த எஃபெக்டை வந்து பயங்கரமாக வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே வந்து என்ன தேவையோ ஆர் என்ன அந்த சுச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுதோ அதை தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் வந்து நியூவான்ஸ்டாகவும் கொஞ்சம் இன்னும் என்ன சொல்கிறது லேயர்டாகவும் இல்லாததுனால சில இடத்துல வந்து மூமெண்ட்ஸ் வந்து அன்இன்டென்ஷனலி ஃபன்னி ஆகிடுது. அதுவும் எஸ்பெஷலி கோஇன்சிடென்டலாக வந்து ஒரே இடத்துல வந்து எல்லோரும் கரெக்டாக வந்து நிற்கிறப்போ நமக்கு வந்து
என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் டைம் சிரிக்கவே தோன்ற அளவுக்கு வந்து அந்த மூமெண்ட் வந்து ஆயிடுது. பட் இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லைனோ, ஏன்னா அவங்க அந்த சுச்சுவேஷனுக்கான லாஜிக்கை கண்டிப்பாக வச்சுருக்காங்க, அது கன்வின்சிங்காக இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனை. இது ஒரு மைல்டு ஸ்பாய்லர்னே வச்சுக்கலாம். பட் ஆனால் இதுக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த கதைக்கும் எதுவும் பெரிய இம்பேக்டும் இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் என்ன செஞ்சாரோ இல்லையோ, இந்த படத்தில் வந்து அவர் அந்த யூனிவர்ஸ் தாகத்தை எல்லாருக்கும் கிரியேட் பண்ணி விட்டு போயிட்டார். நம்ம ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணணும், நம்ம ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுங்கிற ஆசையை நிறைய பேருக்கு கிரியேட் பண்ணி விட்டார். ஸோ அதோட ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணை நம்பாதலையும் நடந்திருக்கு. 20,000 கண்கள்லேருந்து இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் இது மூலயமா வந்து வராரு. பட் ஆனால் அந்த மோமெண்ட் என்ன கிரியேட் பண்ணுது, அந்த மோமெண்ட் வந்து ஏன் இருக்குது, அதனால் என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே வந்து அதுக்கப்புறம் அதுக்கான லீட் எதுவுமே இருக்காது. சும்மா நம்ம வந்து ஒரு கேமியோ வச்சுட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு மட்டுமே வைக்கப்பட்டத ஒரு விஷயமாக தான் அது இருக்குது. ஸோ டு புட்டிட்டப் இன் நட்ஷெல் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை நம்பாதே ஒரு நல்ல பொட்டென்ஷியல் இருந்த ஒரு படம், அதாவது ஒரு நல்ல த்ரில்லராகவும் ஒரு நல்ல சஸ்பென்ஸ் மூவியாகவும் இருக்கிற பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரைட்டிங் ரொம்ப சர்ஃபேஸ் லெவலாகவோ இல்லை ரொம்ப கிமிக்கியாகவும் இருந்ததுனால, அண்ட் ஆல்சோ ஆல் த பிளாட் ட்விஸ்ட் நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து படத்துக்குள்ளே இறங்க விடாமல் கேள்விகள் மைண்டுக்குள்ளே எழுப்பிகிட்டே இருக்கிறதுனால, என்னதான் வந்து நமக்கு அடுத்தடுத்து ஓகே நம்ம ஒரு மாதிரி எங்கேஜ்டாகவே பார்த்தாலும் பெருசாக ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணாத ஒரு படமாக வந்து அமையுது. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2. அண்ட் தட்ஸ் இட் ஆன் பாப்கார்ன் டாக்கீஸ் டுடே. திஸ் இஸ் ஆஷாமீரா சைனிங் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக JFW Binge-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.